லட்சுமி, திறந்துருவோமா? என்னது மடியில பாலக்கானோ? டேய் முனிசாமி! என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது, கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையானே. அப்புறம் பால்லாம் எங்கடா போச்சு? அரசாயி, ஒரு இடம் குறைச்சு கூடாதா? முதல்ல காசவை பை, இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா, இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே மவஞ்சிருக்கிறிய, காசு வை நீ. இதோ வச்சிருக்கா, பா 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 பா. ஆவாமா 1/2 லிட்டர். காடன் கிட நேராச்சு சொன்னீங்க, எனக்கு கேட்ட போ வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால். ஏய் மரியாதையா சொல்லு, எங்க இருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ உள்ள இருந்து வருதா? பாக்குறேன் மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா இது காம தேவையா? தெய்வம் பாத்தா மன்னிச்சிருமா? இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, யார் பால் கறக்குறது? அடி ஏய் 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 சிரிக்கி, ஏய் வாடா நில்லு, ஏய் 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 நில்லு, இந்த பாரு போடா, ஏய் நில்லு நில்லு, உன்னை விட்டுருவேனா? ஐயோ கைய விடுயா. ஏய் ஏண்டி கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரம் பண்ற திருட்டு சிரிக்கி, உன் நோஞ்சா மாடை பார்க்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே பெரிய சாமண என்ன போய் பால் திருடி போடுறாரு? பழி போடுறனா? அண்ணே நீங்களே சப்ப பாருங்க. இந்த குண்டாமா இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்ன பாரு, எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அமிச்சிட்டேன். அண்ணே இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது, ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே ஒம்புக்கு போற? பாவம்ப்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாத, அதுலயும் பொம்பளை புள்ள, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்ன ஜெருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்த அப்பா சொம்பு நமக்கு எதுக்கு வந்து? ஆமா நல்ல ஜோடி சேர்ந்துகிட்டாங்க, போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட? ஆமா செம்பிள் இருந்த பால கீழே கூட்டிட்டியா? யோ நீ ஆள்தான் வளர்ந்துருக்கிய தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சா இது ராங்கா போனதில்லே. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு, நான் அங்க வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். எனது அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா அரசாய்க்கு என்ன? நேத்து ஏதோ சாப்பிட கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு, வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுகிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்துக்கு பணத்தை கொடுக்குற? அண்ணே அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. வைத்தியர் சும்மா வாயா? அம்மா வாங்கண்ணா. என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது, வயிற்று கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு.
என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாத கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடை. உடைக்கிறேன் முன்னா, உடைக்கிறேன். அரசாய்க்கு ரெட்டாடி சரிதானா? யோ, அந்த பொண்ணை பார்த்தா ஒத்தநாடி மாதிரி இருக்கு. உள்ளியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்டநாடிங்கிறியா? அறிவு கெட்டவங்களா? ரெட்டநாடின்னா கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய போல சும்மா விடக்கூடாதம்மா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதியாகும். யாரு சொல்லுமா? சவுக்கால் அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோல உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன், எங்க இருக்கான் சொல்லுமா? அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா? அடிப்பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி இறஞ்சா ஒரு புல் கூட இருக்காது. ஜாக்கிரதை, நிறுத்துப்பா. உப்பிலேப்பா, ஒரு அநாத பொண்ண இந்த கதி காலாகிட்டியே. யோ, சும்மா நிறுத்துங்கயா. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தீங்க, வளையட்டு வளையம் ஆயிடுச்சு இல்ல. யோ, எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா. அரசாயி கர்ப்பம் இல்ல. உப்புலியப்ப அதை கலாட்டா பண்ண சொல்லி ஏன்னிட்ட சொன்னான். அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் விளையாட்டு பிள்ளை, ஒரு பொண்ணு கர்ப்பம் மாட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவுக்கிட்டதமா இருக்கு. எந்திரியா நீங்க கத்துல மணி ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் உப்பிலியப்பா, அந்த புள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்புளியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட நில கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாடு
பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மைய சொல்லும்? பேச முடியாது, என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாது எனக்கு. உப்புளியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் ஆண்டாள் இல்லம்மா. உப்புளியப்பா ஒன்னத்தை தேடிட்டு வர்றேன். அருதாய் கணத்துல குளிச்சுட்டாப்பா. என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? யாருகிட்ட கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடினானாம். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறதுக்கு அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் முன்னால வந்து சொல்லுது, இதை நம்ம அலட்சி படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன். அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படிப்பா செத்துருந்தா? அவதான் சாகலையே. அப்புறம் என்ன? பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு. இன்னமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும். பாரு சாயி. என்னடா, நாம வழிய நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலிய கட்டிட்டான்னு கோவமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசை இல்லைன்னு முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னைய பாக்குற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டதில்ல. அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததில்ல? நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவமா அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அமிச்சியே, அந்த முருகேசனோட மகதாயானா? அது நீ இந்த ஊருக்கு வந்தன்னைக்கே எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரையே உன்னை பார்த்து காலை துப்பணுங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவ பொண்ணு, அது கல்யாணத்துல முடியக்கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாதுதான் நான் இப்படி பண்ணேன். பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே விரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை குடுக்கறதா தான் நான் நினைச்சேன். ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழைய அப்பா மேல போட்டு ஜெயில கமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வு குடுக்கறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்பிடமா கிட்டியே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானும் எங்க அக்காவும் பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோயில் காலதானே, அன்பு பாசத்தை பத்தி உனக்கெனையா தெரியும்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டு பழி தீர்த்திருப்பேன். ஆனா
பொம்பளையா பிறந்துட்டேனே. எங்க அப்பா தெய்வையா, ஜெயிலுக்கு போனப்புறம் கூட எங்களை கைவிடல. ஜெயில மாடா உழைச்சி ரத்தத்தை சிந்தி மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. நகையை மூட்டு கொடுத்து எங்க அக்காவை புருஷ வீட்டு காமிச்சு வச்சாரு. அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு காமிச்சியே, நீ நல்லா இருப்பியா? இத பாரியா, இனிமே ஊருக்குதான் அவன் பொண்டாட்டி, ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற, நான் வேறதான். அரசாயி, என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒண்ணு நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிடுச்சோ, அன்னைக்கு அவனோட நல்லது கெட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்கிற பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும், முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலை தான். உன்னை அந்த உப்புளி காப்பாத்துட்டு